அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 24/4/2024 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம், சுண்டு விரல். இந்த சுண்டு விரலை புதன் விரல் என்றும் சொல்லுவார்கள். ஞானத்திற்கு ஆள்காட்டி விரல் குரு, புத்திக்கு புதன். அந்த ஞானம் பிறப்பிலேயே பெற்றதை அடிப்படையாக வைத்தது. இது படித்து பெற்றுக்கொண்ட அறிவு. மூன்று அங்குலாசிகள் உண்டு. முதல் அங்குலாசி, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணும் ஒரு புத்திசாலித்தனம். பார்த்த மாத்திரத்திலேயே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யூகிக்கும் தன்மை. யாரிடம் எப்படி பேச வேண்டும், எது பேசக்கூடாது என்பதை யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே அறிந்து கொள்ளும் ஒரு ஆற்றல். இது இந்த முதல் அங்குலாசி காட்டும். இரண்டாம் அங்குலாசி, கண்டதை கற்பவன் பண்டிதனாவான். இவன் பண்டிதனாக இருப்பான். இவனுக்கு தெரியாத துறையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு இருக்கும். மூன்றாம் அங்குலாசி மிக முக்கியமான அங்குலாசி. ஞாபக சக்தி மற்றும் அதையே கான்சன்ட்ரேஷன் என்று சொல்வார்களவா, ஒருங்கிணைப்பு, ஒருங்கிணைத்து பார்த்தல். இந்த குணத்தின் மேன்மையான தன்மையை இது சொல்லும். பலர் நினைக்கலாம், எல்லோருமே அதையே தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும் என்று நினைக்கலாம். ஒரு விஷயம், நமது சாஸ்திரம் இரண்டு விஷயங்களை சொல்கிறது. நீர் ஒழுக்கு, எண்ணெய் ஒழுக்கு, இரண்டு விஷயங்களை சொல்கிறது. ஒரு குடுவைக்கு, ஒரு குடுவையிலிருந்து இன்னொரு குடுவைக்கு நீரை ஊற்றுகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக விழுவது போல்தான் தெரியும், இடைவெளியே இல்லாமல் விழுவது போல்தான் தெரியும். ஆனால் ஒரு துளிக்கும் இன்னொரு துளிக்கும் இடையில் ஒரு சிறு இடைவெளி இருக்கும். நீர் ஊற்றும்போது உண்மையா என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அடுத்ததை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ உண்மை என்று. ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பாருங்கள், நூல் போல் அப்படியே வழியும், இடைவெளியே இல்லாமல் இருக்கும். இதற்கு எண்ணெய் ஒழுக்கு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, சாஸ்திரம் சொல்லுகிறது. நீர் ஒழுக்கு, எண்ணெய் ஒழுக்கு என்று. இந்த எண்ணெய் ஒழுக்கு போல் ஒருவன் ஒரு விஷயத்தை யோசித்தால், நினைத்தால், அதில் அவன் பண்டிதன் ஆயே தீர்வான். பீலே சொன்னானே, ஜெயின்ட் ஆஃப் ஃபுட்பால் பீலே, ஃபுட்பாலை நான் நேசிக்கிறேன், சுவாசிக்கிறேன் என்று. அதை போல் எனவே இந்த புதன்மேட்டின் மூன்றாம் அங்குலாசி இருக்கிறதே, அவனுடைய திறமையை பறைசாற்றும் இடம். அன்பர்களே, இதுவரை ஒவ்வொரு விரல்கள், அந்த மூன்று அங்குலாசிகள், அந்த அங்குலாசியின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அறிமுகப்படுத்தும் ஒரு செயல் நாளைய தினம் நல்ல நிலையை அடையும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஏற்படும் நாள் இந்த நாள். எனவே இன்று அவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே,
நீங்கள் விரும்பும் ஒரு பெரியவருக்காக ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, பாராட்டு பெறும் நாள். செய்த பணிக்காக, சிறப்பாக அந்த பணியை செய்தமைக்காக பாராட்டினை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, சில நேரங்களில் நாம் நல்லது செய்யும்போது, நல்லது என்று நினைத்து செய்யும்போது, அதனால் சில கஷ்டங்கள் வந்துவிட்டால் நமக்கு மேல் உள்ளவர்கள் நம்மை கடிந்து கொள்வார்கள், உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை என்று. அது போன்ற ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சி நன்றாகவே இருக்கிறது, ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிக வேலையை வாங்குகிறது. தொடர்ந்து பணிபுரிந்தால் வெற்றி, சற்று சோர்ந்து விட்டால் தோல்வி. வெற்றியடைய முயலுங்கள். கன்னிராசி அன்பர்களே, விருந்தோம்பல் என்ற ஒரு பண்பு உண்டு. அந்த விருந்தோம்பல் ஒரு காலத்தில் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு பண்பு. அந்த விருந்தோம்பலை இன்று நீங்கள் சிறப்பாக செய்கின்றீர்கள். நல்ல நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, சில நேரங்களில் பலர் முயற்சி செய்து பார்ப்பார்கள், அது அந்த வேலை முடியாது. ஒருவர் வருவார், அப்பொழுதுதான் கை வைப்பார், உடனே சரியாகிவிடும். அதுபோல் இன்று பலரும் முயற்சித்த ஒன்று, நடக்காத அந்த ஒன்று நீங்கள் வந்து நின்று தொட்டதுமே சரியாகும். இப்படி ஒரு அதிசயம் இன்று உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் கனவு காணும் நாள். நாளைய தினம் இப்படி நடப்பேன், இது கிடைக்கும், இப்படி முடியும் என்றெல்லாம் இன்பக் கனவு காண்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உச்சகட்ட உங்களது திறமையை காட்டி உச்சகட்ட லாபத்தை பெறும் நாள் இந்த நாள். காட்டுகின்ற திறமையும் அதிகம், லாபமும் அதிகம். மகர ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, நினைத்தது நடக்கும், கையில் எடுத்தது முடியும். இத்தனைக்கும் பெரும் காரணமாயிருப்பது உங்களது விடாமுயற்சி. உங்களது விடாமுயற்சியின் காரணமாக இன்று நல்லதொரு முடிவை அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேலுள்ள உயர் அதிகாரிகள் அல்லது பெரியவர்கள்
உங்களை கடிந்து கொண்டு திட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு செயலை நீங்கள் செய்து சற்று சங்கடப்பட இந்த நாள் காரணமாக அமைகிறது. கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, தோன்றிய ஒரு புது யோசனைப்படி நடந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை நீங்கள் இன்று தீர்த்து வைப்பதாக காட்டுகிறது. நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள், இறைவன் அனுப்பிய செய்தி அது என்று. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.